Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, stop loss strictly use pannunga. Stop loss illama trade e kedaiyadhu. First ad understand pannunga. Nari per innum stop loss podam dhaan pannittu irukanga. First neenga endha neenga decision eduthalum first stop loss pathi neenga decide pannunga. Okay? அதுக்கப்புறம் டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் செட் பண்ணுங்கள். டார்கெட் செட் ஆகிறவங்க கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இவனுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, என்ன சார் பண்ணலாம், எப்படி சார் பண்ணலாம். அதாவது மேபி இப்போ 1000 ரூபாய் லாஸ் ஆனவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம். 1 lakh லாஸ் ஆனவங்களுக்கு அந்த ஏன்னா அவங்க லிமிட் இருக்குது. ஒருத்தருக்கு 1 crore லாஸ் ஆகிடுச்சு, அது 1 crore அவங்களுக்கு பெரிய பணம். இவங்களுக்கு இது பெரிய பணம், இது 1000 ரூபான்றது இவங்களுக்கு பெரிய பணம். ஸோ எல்லாரோடையும் அவங்களுடைய லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பணம். ஸோ எனக்கு லாஸ் ஆகிடுச்சா, என்ன லாஸ்லாம் எப்படி சார் ரிகவர் பண்ணலாம். ஒன்று, இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம்னா என்ன என்ன தெரியும் சார் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, சார் எனக்கு வந்து ப்ரைஸ்-ஆக்ஷன் தெரியும், எனக்கு சார்ட் ரீடிங் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணுவேன் நான், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டில் என்ன கரெக்டாக போடுவேன், என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே தெரியும், இருந்தாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார், டிப்ஸ் கால்ஸ்லாம் கூட வாங்கி பார்த்தாச்சு, எனக்கு சொந்தமாக வந்து நிறைய இடத்த கிளாஸும் அட்டன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் சார், இருந்தாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்றாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், சொல்லவும் செய்கிற அந்த விஷயத்தில். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த கற்றுக்க சொல்ல ரைட், அது எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. அந்த லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன்னிங் ஆக சொல்ல, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது அந்த டைமில் உங்களுக்கு ப்ரெசண்ட் டைமில் என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா. அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இங்கே பிரேக் டோ இங்கே இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வெயிட் பண்ணியிருப்பீங்க வச்சுங்க, ப்ரைஸ் இங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ணது என்ன, உங்களுக்கு இந்த இடத்துல ரேஷன் ஜோன் வருது, இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும்னு நீங்கள் உங்களுடைய ஸ்டடி சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரைஸ் இங்கேருந்து போக சொல்லவே உங்களுக்காக ஒரு நியூ இமேஜ் தோணும். அதாவது எனக்கு இந்த இடத்துல போயிட்டு வரோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும், இல்லை இப்படியே கீழே வந்துருமா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்டடி பண்ணது என்ன, ப்ரைஸ் இங்கே வந்தால் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்றத இங்கேயே உங்களுக்கு தோணுது இல்லைங்களா. உங்களுக்கு என்ன மைண்டில் டிசைட் ஆகுதோ, இல்லை இல்லை மார்க்கெட் இப்படியே கீழே போயிடும், இல்லை இங்கேயே கீழே போயிடும், இல்லை மார்க்கெட் இங்கேயே நிற்கும் சைட்வேஸ் நிற்கும், உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் தோணுது, நினைக்கிறேன் இப்படி நினச்சேன் அப்படி போயிடுச்சு, அப்படி வரும்னு நினச்சேன் இப்படி வந்துடுச்சு, இப்படி மாதிரி வருது இல்லைங்களா. இந்த தோணுது தான் மெயின் பிரச்சனை. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யாதது தான் பிரச்சனை. நீங்கள் செய்யாததுன்னா என்ன, நீங்கள் வெயிட் பண்ணணும். ப்ரைஸு உங்களுடைய கண்டிஷன், உங்களுடைய ரேஷன்ஸ் ஏரியா ப்ரைஸ் வர வரலாம் வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் வராமல் அதுக்குள்ளே கீழே போயிடுமா மேலே போயிடுமா அது உங்களுக்கு தேவையில்லை. ப்ரைஸ் அப்படியே கீழே போயிடுச்சு, உங்களுக்கு அன்றைக்கி ட்ரேடு இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு அன்றைக்கி ட்ரேடிங் மிஸ் ஆகிடுச்சு, உங்களுடைய பொசிஷன் வரல. ஓகே, சேம் சின்னாரியும் இது இன்னொரு டைம் வச்சுக்கலாங்களே. இப்போ ப்ரைஸ் இங்கே வந்துச்சு, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சேல் சிக்னல் வரல, உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வரல, ஸோ ப்ரைஸ் இங்கே கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. இப்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இல்லை இல்லை மேலே போயிட்டு கீழே வரும் ப்ரைஸு, நம்ம ஸ்டடி பண்ணியிருக்குமே மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்றது, மேலே ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் நமக்கு கம்மியாக கிடைக்குது, நம்ம இங்கேருந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, அதுவும் தோணுது நினைக்குது. ஃபஸ்ட்டு இதை மாற்றுங்க. உங்களுக்கு என்ன மனசில் ஸ்டடி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லோரும் ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணுறாங்க, எல்லோரும் பிரேக் அவுட் எடுக்கிறாங்க, எல்லாம் பிரேக்கிங் எடுக்கிறாங்க, எல்லாமே எல்லாமே தெரியுது. இருந்தாலும் பிரச்சனை என்னென்னா, தெரிஞ்சதை மார்க்கெட்டில் அதுவும் லைவ் மார்க்கெட்டில் தெரிஞ்சதை அப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா. ரெண்டாவது மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் வர சொல்ல கொஞ்சம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கிறது மிகப்பெரிய தவறு. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்லிவிட்டு, நான் இன்னமும் நான் டெய்லி எவ்ரி மார்னிங் அப்டேட்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஃபுல் ப்ராஃபிட் வெயிட் பண்ணுங்கள், டார்கெட் கம்ப்ளீட் ஆகல வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, யாரும் வெயிட் பண்ணுறதா கிடையாது. சரி, இந்த பாதி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் வந்து டார்கெட் வைக்கிறீங்க, ஒரு 7 பாயிண்ட் வந்து எஸ்எல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த 10 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்க, 7 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ப்ராஃபிட், அதாவது ஒரு 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தவுடனே எக்ஸிட், அதாவது போதும் எனக்கு இன்றைக்கி 10000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு,
எனக்கு இன்றைக்கி 10,000 ரூபாய் ப்ராஃபிட். அப்போது உங்களுடைய என்ன என்ன சொல்லுதுன்னா க்ரீன் மார்க்கெட், க்ரீன் நீங்கள் க்ரீன் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ், உங்களுக்கு சம்பாதனை வந்துடுச்சு, உங்களுக்கு பணம் வந்துடுச்சு. அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு லாப நஷ்டம் வந்து உங்களோட மனசில் இருக்குது. அப்போ உங்களோட ஸ்டடி உங்களுக்கு மனசில், நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஓகே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ண தெரியும், சப்போர்ட் டிஷன் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ட்ரா கட் பிரேக் டவுன் எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சதை அப்ளை பண்ண சேம் இதே சென்னாரியோ இல்லை என்ன வருதுன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பண்ணலை, அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுற தைரியம் இல்லை. ஸோ சீக்கிரம் வெளியே வந்துடுறீங்க. அதே நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்னாகும், உங்களுடைய பேஸ்மெண்ட்டு கலகலத்துறோம். அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்ற பயத்தில் என்ன பண்ணுவீங்க, கரெக்டான ட்ரேடில் கூட நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்களா, மேபி அது 10 இல்லை 20 கூட மேலே போகலாம், ஆனால் நீங்கள் 5 வெளியே வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நீங்கள் கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. தப்பான இடத்துல என்ட்ரி ஆசலும் உங்களுக்கு பயம் இருக்கும். ஓகே, இன்னொன்று பாருங்கள், அதே டைமில் இப்போ 7 எஸ்எல் வச்சுருக்கீங்களா, 10 டார்கெட் வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மூவ் ஆகுது வச்சிங்களேன், இப்போது இந்த இடத்துல எந்த ஒரு அச்சமும் இருக்காது உங்களுக்கு, வெயிட் பண்ணுவீங்க. 7 கிட்ட ஃபுல்லாக அடிக்கிற வேலை கூட வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டு தான் பயப்படுறாங்க, ஸ்டாப் லாஸ்க்கு யாரும் பயப்படுறது கிடையாது, ப்ராஃபிட்டில் பயப்படுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க? இப்போ இதில் 10 வந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரேடில் உங்களுக்கு எஸ்எல் டாக்ஸ் நெக்ஸ்ட் ட்ரேடு சேம் அதே ட்ரேட் பண்ணுறீங்க, 7 ஸ்டாப் லாஸ் 10 டார்கெட் வைக்கிறீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு, ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு வச்சிங்களேன். இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு உங்களுக்கு அந்த டைமில் சேம் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எல் டாக்ஸ் சொல்லும், உங்களுக்கு இதில் 20,000 ரூபாய் எஸ்எல் ஆகும், வந்தது 10,000, நாளைக்கு போகிறது 20,000. அப்போ எப்படி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக இருந்தால் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 25K சப்ஸ்கிரைபர் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஃப்ரீ வெபினார் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாரில் எல்லோரும் நீங்கள் மறக்காமல் கலந்துக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க். இன்னொரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட். இது என்ன மைண்ட் செட்டு? இப்போது நீங்கள் பையிங்கில் ஒரு எக்ஸாம்பிள் இருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து இது மாதிரி மேலே போயிட்டு உங்களோட மைண்ட் செட் வந்து பை இருக்குது, அதாவது நீங்கள் பை பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டில் பை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு கீழே வருது வச்சிங்களேன், இது நீங்கள் இங்கேருந்து போன மைண்ட் செட் வந்து பை மைண்ட் செட்டு, மார்க்கெட் வந்து கீழே கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே வந்துருச்சு, இது உங்களோட லெவல் தாண்டி கீழே வந்துருச்சு, இங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இப்போது உங்களுடைய மைண்ட் செட்டு ஸ்டில் இன்னமும் உங்களோட பையிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு மைண்ட் செட்டுங்க. எப்படி இங்கேருந்து இன்னும் பையிங்கில் தான் இருக்கும், நான் பை பண்ண போகிறேன் பை பண்ண போகிறேன் நான் பை பண்ண போகிறேன், பையன் சேல் பையன் சேல் பையன் சேல். மார்க்கெட்டு என்ன தான் ஆகட்டும், உங்களோட மனசு என்ன, பை 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 பையன் சேல், நான் வாங்கி விற்க போகிறேன் பையன் சேல் பையன் சேல், இப்படி தான் மனசு போகுமே தவிர மார்க்கெட் கீழே போயிடுச்சு நம்ம ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணலாம். அப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரி, ஆனால் இப்போ வந்து உங்களோட மைண்ட் செட் என்ன சொல்லும், ஸ்டடி பண்ணுறதுக்கு விடாது இருந்துட்டுல பை பண்ணு பை பண்ணு. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்களாக பலவந்தப்படுத்தி பை பண்ணுங்க, ஒரு பிரேக் அவுட் பண்ணி பை பண்ணுவீங்க, ஒரு பிரேக் அவுட் பண்ணி பை பண்ணலாம், இந்த பிரேக் அவுட்டில் பை பண்ணலாம் பை பண்ணலாம் பை பண்ணலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் சேலிங் செட் வந்துடுச்சுன்ற விஷயமே தெரியாது உங்களுக்கு, இன்னமும் பையிங்கில் தான் இருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம சேல் பண்ணுறான்ற பிளானை மாற்றிக்கிட்டு விட்டுட்டு நான் இங்கேருந்து பை பண்ணலாம் பை பண்ணலாம், இங்கே பிரேக் அவுட்டில் பை பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரம் மேலே மார்க்கெட் மூவ் ஆகும், கீழே உங்களோட எஸ்எல் ஹிட் ஆகும். சேல்ஸ் செய்த அதே மைண்ட் செட், எப்போ உங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகாதா இல்லை உங்களுக்கு ஃபேவராக மூவ் ஆகாதா அதையாவது தெரிஞ்சுக்குங்க. எஸ்எல் ஹிட் ஆகிறது காமன் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எல் ஹிட் ஆகலாமல் ஹிட் ஆகாமலாம் ட்ரேட் பண்ண முடியாது, எஸ்எல் ஹிட் ஆகிறது காமன், ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு ஃபேவராக போதா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போதா அதை தெரிஞ்சு வச்சுங்க, சிம்பிளாக போதும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி போதா நோ ட்ரேட். எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபியூஸ் டைம்லேயும் ட்ரேட் பண்ண போவாங்க, மார்க்கெட் புரியல அப்படின்ற டைம்லையும் ட்ரேட் பண்ணுவாங்க. சரி, மார்க்கெட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? சின்ன ஒரு காமன் நான் கேட்குறேன், மார்க்கெட்டு எல்லா நாளும் எல்லாருக்கும் புரியுதுங்களா? சில டைமில் மார்க்கெட் ஒன்றுமே புரியாத நாளும் இருக்கும், மார்க்கெட்டு எதுவுமே புரியாது, மார்க்கெட் மேலே போதா கீழே போதா எதுவுமே ஸ்ட்ரக்சரே கிளியர் கிரியேட் பண்ணியிருக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, நியூட்ரல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள் வெபினாரு.
45 டேஸ் கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க. அப்புறம் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனலாக உங்களுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன். அதாவது மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் ஸ்ட்ரக்சர் புரியல சார், இப்போ நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மார்க்கெட்டு எந்த பக்கம் போகுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு வாங்கலாம். ஸோ அவங்களுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒன்று மேலே போதா இல்லை கீழே பிரேக் டவுன் ஆகுதா, ஏதாவது பிரேக் அவுட் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதா, ஒரு விஷயம் தெரிஞ்சால் அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நான் ஏழை மாதப்பட்ட இதில் கீழே வருதுன்னு வச்சிங்களா, மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் போடுவாங்க ஆட்டோமேட்டிக், அவங்க சப்போர்ட் ரேஷன் கரெக்டான சேல் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்கோ அங்கே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸோ டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இதை தான் டெலிகிராம் சேனல் கூட லைவில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது வந்து ப்ரைமில் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஒரு சில டைமில் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இது எது இது அரவிந்த ஃபார்மா, இது வந்து லோயஸ்ட் சைடுக்கான வியூ வந்தது, மார்க்கெட் வந்து கீழே வந்தது பார்க்கலாம். இது லைவ் மார்க்கெட் இது, ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்க, அப்புறம் இன்னொன்று என்னது அரவிந்த ஃபார்மா, ஹிடாச்சி, ஹிடாச்சி எனர்ஜி கூட பாருங்கள், லோ சைடு வந்து வியூ வந்துங்களா, இது லோ சைடு கட் ஆகிடுதுங்க. கட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஹை எனக்கு ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் வந்து இந்த இடத்துல வைங்க அப்படின்னு, அது அவங்களுக்கு தெரியும் கொடுங்க. நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகணும், அதுதான் சொல்லுது, விஷயம் தெரிஞ்சது பண்ணால் பெட்டராக இருக்கும், தெரியாமல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இது பாருங்கள், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்துருக்கணும். ஓகேங்களா, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு சில வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டிப்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க, கால்ஸ் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை காப்பி டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ப்ராஃபிட் இங்கே வெளியே வந்துடுவீங்க, அதாவது கொஞ்சம் தூரம் ஒன்றுன்னு அவன் போது போதும் போது போதும் வெளியே வந்துருங்க. ஆனால் லாஸ் மட்டும் கம்ப்ளீட், இவ்வளோ லாஸ் கம்ப்ளீட் ஆகிட்டுருங்க, அட்லீஸ்ட் 1:1 வைங்க. பயத்தில் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. 1:1 வைங்க. உங்களுக்கு அக்யூரிசி எதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டெய்லி இது மாதிரி வச்சு இல்லை கொஞ்சம் தூரம் அப்படி மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிடுதுங்களா, எஸ்எல் ஹிட் எத்தனை டைம் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க. ஓகேங்களா, எத்தனை டைம், மேபி ஒரு 10 times 7 times வந்து சக்ஸஸ் ஆகிடுதுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். 3 times வந்து அந்த ரிவர்சல் போயிட்டு தான், இட்ஸ் ஓகே, நார்மல் காமன், அது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.